தோழர்களுக்கு வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோடி ஐயா முத்துராமன் ஐயா அவர்களுக்கும், குருநாதன் ஐயா அவர்களுக்கும், தோழர் வெற்றிமாறன் சாருக்கும், தங்கரபச்சான் சாருக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். சில பேர் அழைத்தால் நம்மால் எந்த சூழலிலும் மறுக்கவே முடியாது. அதற்கு காரணம் அவர்களுடைய அடிப்படையான மனிதமும் அன்பும். அப்படி ஒருத்தர் தான் மாசு தோழர். ஸோ அவர் எப்போது அழைத்தாலும் நிச்சயமாக அந்த இடத்திற்கு வருவதை ஒரு கடமையாக வைத்திருக்கிறேன். இங்கே தமிழச்சி தோழரை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. தோழர்களே, தமிழ்நாட்டின் இயக்கம் கலைஞர், எனக்கு வந்து பர்சனலாக கலைஞரோட என்னுடைய சந்திப்புகளை நினைவு கூர்ந்தால், என்னுடைய சிறு வயதில் ஒரு 7-8 வயதில் என்னோட தாத்தா நன்னிலம் நடராஜன் அவர்களுடைய பிறந்த நாளில், எப்போ அவருடைய பிறந்த நாள் வந்தாலும் அதிகாலையிலேயே எங்கள் வீடு பக்கத்து வீடு தான், அவர் ஒரு பாடல் ஒலிக்கும், நாகூர் அடிபாவின் கணீர் குரலில், பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவனிலே அஞ்சாமல் இருப்பவர் யாரு, கலைஞரின் புகழை பாடு என்கின்ற அந்த வரிகள் எனக்கு வந்து சிறு வயதிலிருந்தே அந்த வரிகளை கேட்டு கேட்டு இப்போவும் வந்து அதே குரல் அதே இதோட மனதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்படி சின்ன வயசில் அவருடைய பர்த்டே ஃபங்க்ஷனில் கலைஞரை வந்து அவருடைய வெள்ளை சட்டையை இழுத்து அவர் திரும்பி பார்த்தது வந்து ஞாபகம் இருக்கிறது. அதுதான் அவரோட நேரடியாக பார்த்தது. அதன் பிறகு அவரோடு விகடனில் இருக்கும்போது பேட்டிக்காக பத்திரிகையாளராக அவரை நேரடியாக ஒரு 2 முறை சந்தித்திருக்கிறேன். அதுதான் அவருக்கும் எனக்குமான நேரடியான சந்திப்புகள் அப்படிங்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஆன்ம ரீதியாக அவரோடு மிகப்பெரிய பிணைப்பை தொடர்ந்து எனக்கு இன்று வரைக்கும் ஒரு ஆசானாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். எனக்கு வந்து ரொம்பவும் மன நெருக்கடி ஏற்படக்கூடிய காலங்களில் நான் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் நேராக போய் இரவு முழுவதும் எட்டயபுரத்தில் பாரதியாரின் வீட்டின் முன்பு நின்றிருக்கிறேன். அது வந்து எனக்கு பர்சனலாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை அளித்திருக்கிறது. இதோ அந்த இடத்துல வந்து எனக்கு ஏற்படக்கூடிய அதிர்வு, ஏன்னா பாரதியை வரிவிடாமல் படித்து அவனை தொடர்ந்தவன். அதே மாதிரியே மிகவும் நெருக்கடியான சூழலில் நம்பிக்கை இழக்கக்கூடிய நேரத்தில் திருக்குவளைக்கு சென்றிருக்கிறேன். திருக்குவளைக்கு போய் நான் அது எங்கள் ஊர் பக்கம்தான், அந்த ஊரில் போய் அந்த தெருக்களில் நடந்து நான் இப்படி ஒரு மனிதன் இங்கே இருந்திருக்கிறான், இங்கிருந்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறான், இந்தியாவிற்கு பாடம் எடுத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக திருவாரூர்காரங்கிற அடிப்படையில் இந்த இடத்துலேருந்து ஒருத்தர் போய் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்னா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை என்னை போன்ற ஏராளமானவர்களை இயக்கியிருக்கிறது. பராசக்தி படம் இல்லை என்றால் ஜோக்கர் இல்லை, அதை வந்து நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். கலைஞர் அவர்கள் பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்காவிட்டால் நான் இடதுசாரி இயக்கத்தில் சேர்ந்து கம்யூனிஸ்ட் ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் கடைசி வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த இடதுசாரிவாரியாக இருந்தார் அப்படிங்கிறது தான் என்னுடைய அவர் பற்றிய கருத்து. அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த கம்யூனிஸ்டாக இருந்தார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் வணங்கக்கூடிய நம்முடைய நம்பிக்கை பிம்பங்களாக வைத்திருக்கக்கூடிய மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் என்ற 3 பேருக்கும் 3 பேரின் சிந்தனைக்கும் செயல் வடிவம் கொடுத்தவர் கலைஞர். அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். பெரியார் சித்தாந்தம், அண்ணா சிந்தனை என்றால் கலைஞர் செயல். ஏன்னா பெரியார் வந்து இடஒதுக்கீடு வந்து பனகல அரசர் காலத்தில் நீதி கட்சியிலிருந்தே தொடங்கினாலும் 1950 உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை, சட்டத்திற்கு முரணானது இடஒதுக்கீடு என்ற தீர்ப்புக்கு அடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீட்டை மீட்டவர் பெரியார். அந்த இடஒதுக்கீட்டிற்கு முழு வடிவம் கொடுத்தது கலைஞர். பெரியாரின் சிந்தனைக்கு முழு வடிவம் கொடுத்து அருந்ததியருக்கு 3% உள் இடஒதுக்கீடு வரைக்கும்
இஸ்லாமியர்களுக்கான சட்ட பாதுகாப்பு வரைக்கும் இடஒதுக்கீட்டிற்கான சட்ட பாதுகாப்பும் அளித்து அது இந்தியாவிற்கே முன்மாதிரியாக மிகப்பெரிய அளவில் அதை எடுத்து வந்தவர் கலைஞர். அதே மாதிரி 1932 குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்ற திட்டத்தை சட்டத்தை அம்பேத்கர் அவர்கள் தொடங்கி மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு இன்ச்சாக நகர்த்தி 1956 விதவைகளுக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு இடத்தை எடுத்துகிட்டு வந்து அவ்வளவு போராட்டத்தை செய்தவர். ஆனால் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக 1989 அதற்கு ஒரு முழு சட்ட வடிவம் கொடுத்தவர் கலைஞர். மே தினத்திற்கு அரசு விடுமுறை அளித்தது கலைஞர் இந்தியாவிலேயே முதல் முறையாக. ஸோ அப்படி பெரியாரின் அம்பேத்கரின் மார்க்சின் கொள்கைகளுக்கு ஒரு அதிகாரத்தில் இருந்து சட்ட வடிவம் கொடுத்தது அப்படிங்கிறது அதை அமல்படுத்தியது என்பது கலைஞரின் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கிறேன். தோழர்களே, நான் வந்து இந்தியா முழுவதும் ஒரு 4 முறை பயணம் செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட அது நீண்டகால பயணங்களாக இந்தியா முழுவதும் காஷ்மீர் வரைக்கும் கிராமங்கள் தோறும் முடிந்தவரை சென்றிருக்கிறேன். நான் பார்த்த வரையில் இந்தியா என்பது வடக்கு வேறு தெற்கு வேறு. உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியாவுக்கே முன்மாதிரி. வடக்கு வந்து அவ்வளவு மோசமாக இருக்கு. நீங்கள் வட இந்தியாவுக்கு போனாக்கா மிக மிக பின்தங்கிய மக்கள், மிக மிக பின் அறிவிலும் சரி அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு பொம்மைகளாக, அரசியல் பொம்மைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். வடக்கு வந்து அவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஆனால் தெற்கு வந்து இன்றைக்கு வந்து அவர்களுக்கு முன்மாதிரியாக கல்வியிலும் மருத்துவத்திலும் சிந்தனையிலும் வளர்ந்திருக்கிறது. அதற்கு வந்து ஒரே காரணம் திராவிட இயக்கம். கலைஞரின் சிந்தனை அதுதான் மிக முக்கியமான காரணம். ஏன்னா நான் வந்து மேடைகளில் சொல்லியிருக்கேன், நான் மாசத்தொழர் மேடைகளே சொல்லியிருக்கேன், எனக்கு திமுகவின் மீது விமர்சனங்கள் இருக்குது. நான் அது பல இடங்களில் பேசியிருக்கிறேன், பல இடங்களில் நான் முரண்பட்டிருக்கிறேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இதை சொல்வதற்கு சின்ன தயக்கமும் எனக்கு இல்லை. நான் இன்றைக்கு இந்த இடத்தில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் வந்து திராவிட இயக்கம்தான். கலைஞரை எதிர்த்து பேசிக்கொண்டிருப்பவர்கள், இன்றைக்கு சனாதனத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பவர்கள்லாம் இந்த இடத்தில் வந்து பேசுவதற்கும் திராவிட இயக்கம் தான் காரணம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆடு மேய்ப்பவர்கள் ஐபிஎஸ் ஆனதெல்லாம் கலைஞரால் தான். அதனால் வந்து அதை வந்து செய்தது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால தான் நீங்கள் வந்து சனாதனத்திற்கு எதிராக சமத்துவத்தை நிறுவியது தான் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய சாதனை. சனாதனம் என்ன செய்யும், 3000 கோடியில் சனாதனத்தின் சின்னத்திற்கு சிலை வைக்கும். திராவிடம் என்ன செய்யும், இன்னொரு எல்லையில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு சிலையை வைக்கும். அதுதான் வந்து நீங்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டியது. தங்கரபச்சன் சார் பேசினது மாதிரி பராசக்தியில் வந்து ஒரு வசனம் வரும். சிவாஜி வந்து பிளாட்ஃபார்மில் படுத்திருப்பார், போலீஸ் வந்து அடித்து எழுப்புவாங்க, அவர் டக்குன்னு முழிச்சு பார்ப்பார், ஏ இங்கெல்லாம் படுக்கக்கூடாது போ அப்படின்னா அப்போ கை ரிக்ஷா இழுத்துட்டு வருதவன் போகிறத பார்த்துட்டு மனுஷனை மனுஷனையாக வச்சு இழுக்கிறான் என்னையா இது அப்படின்னு அவர் பேசுவார். அப்போ அந்த போலீஸ் வந்து நக்கலாக சொல்லுவார், ஏண்டா உன்னை விட்டால் கோட்டையில் போய் உட்காந்து இதெல்லாம் தடை பண்ணுவோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார், நக்கலாக சொல்லுவார். அதை எழுதிய கலைஞர் சில வருடங்களுக்கு பிறகு அதே கோட்டையில் அமர்ந்து கைரீஷாவை தடை பண்ணார். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன். நான் கலை வடிவம் என்பது அரசியல் வடிவமாக இருக்க வேண்டும்னு நெலின் வந்து ரொம்ப பிகினிங்லேயே ரஷ்ய புரட்சி ஏற்படும் போது கலை அரசியலுக்கான மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொன்னார், அதை ஊக்குவித்தார். அது வந்து உலகம் முழுவதும் கலை என்பது ஒரு அரசியல் ஆயுதமாக தீர்ப்பு கூர்தீட்டப்படக்கூடியதுங்கிறது வந்து இடதுசாரி இயக்க பின்னணியில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக வளர்ந்தது ரஷ்யாவில் மற்ற நாடுகளில். அதை வந்து இந்தியாவில் ரொம்ப முக்கியமாக அதை உரத்த குரலாக மாற்றியது வந்து கலைஞருடைய பராசக்தி. ஒரே நேரத்தில் கேரளாவில் வந்து நீலக்குயில் அப்படிங்கிற படம் வருது, அது வந்து இடதுசாரி இயக்க தத்துவத்தை அங்கே வந்து மேலே எடுத்துகிட்டு போகுது. அதே காலகட்டத்தில் இங்கே வந்து பராசக்தி வருது, அது வந்து ஒரு மிகப்பெரிய குரலை வந்து பதிவு பண்ணுது. இந்தியாவிற்கே வந்து சினிமாவை இப்படி பயன்படுத்தலாம், அரசியலுக்கு வெகுஜனங்களிடம் எடுத்து போவதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குரலை வந்து பதிவு செய்தது வந்து கலைஞரின் பராசக்தி.
அது அதன் பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தி ஏராளமான திரைப்படங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கான ஒரு விதையை போட்டது வந்து கலைஞர். அப்படி இன்றைக்கு ஜெயகாந்தன் வந்து ஒரு இடத்துல வந்து கலைஞரோடு ஜெயகாந்தன் நிறைய முரண்பட்டிருக்கார் பல இடங்களில். அவர் தன்னுடைய இறுதி காலத்தில் கலைஞரின் தமிழ்தான் தமிழ், நாங்கள் எழுதுவதெல்லாம் தமிழே அல்ல அப்படின்னு ஒரு மேடையில் சொன்னார். ஸோ அந்த அளவிற்கு கலைஞருடைய மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கறதே வந்து தன்னுடைய எதிரிகள் எல்லாவற்றையும் தன்னுடைய அரசியலாலும் தமிழாலும் அவர் வந்து கட்டி போட்டிருக்கார். அப்படியான ஒரு தலைவரை வந்து இந்த நூற்றாண்டில் திரும்பவும் எப்போது பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இது வந்து எனக்கு இருக்குது. அவர் விட்ட இந்த வழியில் இன்றைக்கு வந்து இன்றைக்கு எழக்கூடிய இந்த குரல்கள் வந்து மிக மிக ஆபத்தான குரல்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சனாதனம் அப்படிங்கிற பெயரில் நடந்து கொண்ட அது ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒன்றுமே கிடையாது. அதை திரும்ப 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 அவங்க பேசுவது அப்படி இதெல்லாம் என்றைக்கோ செருப்பாளர் அடிக்கிறதெல்லாம் செஞ்சிட்டார் பெரியார், என்றைக்கோ கீழே போட்டு உடைச்சிட்டார், கொளுத்திட்டார் என்றைக்கோ, அதெல்லாம் அதோடைய இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதிலிருந்து மேலே வந்து இன்றைக்கு பிள்ளைகள் மருத்துவத்திலும் கல்வியிலும் மிகச்சிறப்பாக வேறு ஒரு இடத்திற்கு போய்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த இடத்திற்கு நம்மை பின்னோக்கி இழுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்திகள் இன்றைக்கு வந்து இந்தியா முழுவதும் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு வந்து காரணம் வந்து நான் சொன்னது தான், ஒரு 6 மாநிலம் இருக்குது இந்தியாவில், அந்த 6 மாநிலத்திலும் அந்த ஓட்டர்ஸ் வந்து அறியாமையிலேயே வைத்திருக்கக்கூடிய அந்த ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களின் மூலமாக திரும்ப திரும்ப வந்து அவர்கள் அந்த இடத்தை அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இந்து மதம் என்கின்ற அந்த போதையை வந்து அவர்கள் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அதோட கலைஞர் வந்து இந்து மதம் என்கின்ற சொல்லே வந்து நம்மிடமிருந்து வந்ததில்லை அப்படிங்கிற அந்த வரலாற்று ஆதாரங்களை பெரியாரிலிருந்து கலைஞர் வரைக்கும் தொடர்ந்து. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் மிகப்பெரிய அரசியல் ரீதியான ஒரு சதி என்னென்னா, ஒரு மதத்திற்கு எதிரானவர்களாக திராவிட இயக்கத்தினரை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சியாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தா ஆன்மீக ரீதியாக மத வழிபாட்டிற்கு மக்களுக்கான பணிகளை நிறைய செய்தது திராவிட இயக்கம் தான். எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து அவர்கள் வந்து இந்த பணிகளை செய்திருக்கிறார்களோ அதற்கு நிகராக ஆன்மீக பணிகளையும் அரசு ஆணைகளில் வந்து திராவிட இயக்கம் தான் அதிகமாக செய்திருக்கிறது. ஸோ அதையெல்லாம் இன்றைக்கு வந்து மறைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை, திரிபு வரலாற்றை எழுதுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். காஷ்மீரில் தொடங்கி தென்னிந்தியா வரைக்கும் அதை தொடர்ந்து அவர்கள் செய்வதற்கு அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த சனாதனத்திற்கு எதிராக சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் கலைஞரின் பெரியாரின் அண்ணாவின் சிந்தனைக்கு பின்னால் அணிதிரள்வது ஒன்று மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் கலைஞரின் இயக்கத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே சமத்துவ பாடம் எடுப்பது நம்மால் தான் முடியும். ஆகையால் இந்த இயக்கத்தின் பின்னால், இந்த சித்தாந்தத்தின் பின்னால், இந்த தத்துவத்தின் பின்னால் நாம் அணிதிரண்டு இந்தியா என்ற பெயரை மீட்டெடுப்போம். நன்றி.